ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். அதில் ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். கால் கப்பு பயத்தம்பருப்பை அலம்பி எடுத்துன்னு வரேன். பயத்தம்பருப்பை போட்டுக்கலாம். இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு 2 கப்பு தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி விட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிடலாம். மஞ்சப்பொடி, மிளகு, கொஞ்சம் கருவேப்பிலை, மூடி போட்டு வேக வச்சிடலாம். ஒரு 3-4 விசில் வர வரைக்கும் வேக வச்சுக்கலாம். பருப்பு வேகிறதுக்குள்ள நமக்கு ஒரு சட்னி அரைச்சிக்கலாம். தேங்காய் போட்டுருக்கேன், கொஞ்சம் பொட்டுக்கடலை போட்டுக்கலாம், கொஞ்சம் பெருங்காயம். எப்பவும் பண்ணுற சட்னி தான், நம்ம இன்ஸ்டண்ட்டாக பண்ணிடலாம். தேவையான உப்பு, 1 சொட்டு புளி, 4 பச்சை மிளகாய். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இதை நைஸாக அரைச்சின்னு வரேன். கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சின்னு வரேன். கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுருக்கேன். அரைச்சத ஒரு கப்பில் போட்டு விடலாம். எல்லாத்தையும் ஒரு வாட்டி இலக்கிடலாம். கடுகு, ஜீரா, உளுத்தம்பருப்பு, மிளகாய் வத்த, கொஞ்சம் பெருங்காயம். சட்னி ரெடி ஆயிடுச்சு. அவுல ஒரு 2 வாட்டி க்ளீனாக வாஷ் பண்ணி வந்துடுறேன். அவுல வாஷ் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு ஒரு கடாய் சூட் பண்ணிக்கலாம். அதில் 1 ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ இதில் மிளகு, ஜீரா, இஞ்சி இது எல்லாத்தையுமே போட்டுக்கலாம். 3 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். நம்ம வேக வச்சிருந்த பருப்பை விட்டுடலாம். அரை கிளாஸ் தண்ணி விட்டுக்கலாம். தேவையான உப்பு போட்டுக்கலாம். இதில் 1/2 ஸ்பூன் பெருங்காயம் போட்டுக்கலாம். வாசனைக்கு பெருங்காய வாசனை ரொம்ப நல்லா இருக்கும். 4-5 முந்திரி பருப்பு போட்டுக்கலாம். இது நல்லா பாயில் ஆகட்டும். இது பாயில் ஆக ஆரம்பிச்சுட்டு நம்ம அவில் போட்டுக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வேக வச்சிடலாம். நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு மறக்காதீங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணலைன்னா நான் போடுற வீடியோஸ்லாம் இமீடியட்டாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். சூடாக சட்னி கூட சர்வ் பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்குது. எல்லோரும் ஒரு வாட்டி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.